இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சூலூர் WME சபை வழங்கும் சாரோனின் துணி என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பரிசுத்த பிதாவே நீ வாழ்க, யெகோவா தேவனே நீ வாழ்க. பரிசுத்த பிதாவே நீ வாழ்க, யெகோவா தேவனே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அதியும் மன்னவரே, அல்பாவோ மேகவுமானவரே. அதியும் மன்னவுமானவரே, அல்பாவோ மேகவுமானவரே. பரிசுத்த குமாரன நீ வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீ வாழ்க. பரிசுத்த குமாரன நீ வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா நம நம சத்த நம அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் செவிகளையும் கர்த்தர் திறந்தருளுவாராக. நம்முடைய தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:18. ஒருவர் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வேத வார்த்தை என்னவென்றால், மனிதன் மேல் தேவன் வைத்திருக்கிற மனதுருக்கத்தை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்மேல் தேவன் வைத்திருக்கிற மனது உருக்கம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம் மீது வைத்திருக்கும் மனதுருக்கம் பெரியது. அவர் நம்மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். நமக்காக அவர் இரக்கம் காண்பிக்கும்படியாக அவருடைய சமூகம் நம்மிடத்துல வந்திருக்கிறது. அவருடைய அன்பு ஆழமான அன்பு. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம் மீது அக்கறை காட்டுகிற ஒருவர் இருப்பாரானால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், அவர்தான் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தவர், அவர்தான் நமக்குண்டான கேடான சகல கிரிகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறவர். அவர் மனது உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. இதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:22-23. யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்கச் சித்தமாயிராமல், அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். யோபகாஸ் என்ற ராஜாவை குறித்து வேதம் இப்பொழுது நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவன் வாழ்ந்த நாட்களில் எல்லாம், அவன் தேசத்தை அரசாண்ட நாட்களில் எல்லாம், சீரியா தேசத்து ராஜாவாகிய ஆசகேல் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேலர்களை அதிகமாய் ஒடுக்கினாராம். எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் பாவம் செய்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் ஜனங்களை தம் பக்கம் இழுக்கும்படியாக சிற்சில வேளைகளிலே அவர்களை சிக்ஷிக்கிறார். அப்படியாக இந்த ஆசகேலை தேவன் நியமித்து அந்த ஆசகேல் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் ஒடுக்குகிறான். அவர் ஒடுக்குகிறதை கர்த்தர் அதை கண்டு அவர்களுக்காக இறங்குகிறார். இறங்கி வசனம் சொல்லுது, அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும், அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர். எதற்காக மனதுருகுகிறார்? தம்முடைய முகத்தை விட்டு நாம் தள்ளப்படாமல் இருக்கும்படியாக அவர் மனதுருகுகிறார். நம்மை ஒடுக்கிற காரியத்தில் நாம் ஒடுங்கி அழிந்து விடாத படிக்கு அவர் நம்மீது அக்கறை கொண்டு அந்த ஒடுக்குதலில் இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக நம்முடைய முப்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் அமைதலாய் இருக்க முடிவதில்லை. தன்னுடைய ஜனங்கள் படும் ஒடுக்கத்தை கேட்டு அவர்களை பார்த்து அவர்களை விடுவிக்கும்படியாக அவரே இறங்கி வந்து விடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில என் தேவ ஜனமே, நீங்கள் ஆசகேலை என்கிற ராஜாவை போல சத்துருக்களால ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ, உங்களை ஒடுக்கிற வியாதி, உங்களை ஒடுக்கிற வறுமை, உங்களை ஒடுக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில் உடன்படிக்கை நினைவு கூறுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். அவர் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய எல்லா விதமான ஒடுக்குதலில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளையே, ஒடுக்கிறதை கண்டு தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல. இதை விளக்கும்படியாக யாத்திரையாகும புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லும் போது, அங்கே யாத்திரையாகும 1:7 நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாக பழுகி அவர்கள் பெருகி தேசம் அவர்களால் நிறைந்து காணப்படுகிறது. அப்படி அவர்கள் தேசத்தில் நிறைந்து பழுகி பெருகி இருப்பதை பார்க்கும் போது அந்த தேசத்தின் ராஜா சும்மா இருக்க முடியவில்லை. அந்த ராஜா என்ன செய்கிறார்? அவர்கள் பெருகாத படிக்கு, அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே போய்விடாத படிக்கு ஒரு உபாய தந்திரத்தை அவன் செய்கிறான். அந்த உபாய தந்திரம் என்ன? சுமை சுமக்கிற வேளையினால் அவர்களை அதிகமாய் ஒடுக்குகிறான். அந்த சுமையின் வேளையை அவன் கொடுத்தது நிமித்தமாய் பித்தோம் ராமசேஸ் என்கிற பெரிய பண்டக சாலையை ராஜாவுக்காக அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். அவர்கள் மீது ஆளோட்டிகளை வைத்து அதிகமாய் கடினமாய் வேலை வாங்குகிறான். அந்த ஆளோட்டிகளால் அவர்கள் செய்யும் கொடுமை இஸ்ரவேல் புத்திரருக்கு தாங்க முடியாமல் போய்விட்டது. என் தேவ ஜனங்களே, வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திரையாகும 12:13 வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை
கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். மேல் வசனம் சொல்லுது, அவர்களை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள். கீழ் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சாந்தும் செங்கலும் செய்வதற்கான வேலைகளினாலும் வயலில் விளையும் சகலவிதமான வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இவ்விதமாய் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படியாய் கட்டளையிடுகிறார்கள். அப்படியாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டு எகிப்திலே அடிமையாக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் மிகவும் ஒடுக்குதலின் சஞ்சலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நீடிக்குமா? இல்லை. அவர்களுடைய கூக்குரல் வானபரியந்தமும் எட்டுகிறது. யாத்ரியாமம் 2 23 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. புள்ளையே, கடினமான வேலையினாலும் பலவித மனுஷனுடைய உபாய தந்திரங்களினாலும் கொடுமையினாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது தேவனாய கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்கிற ஆண்டவராயிருக்கிறார். அதன் கீழ் வசனம் சொல்லுகிறது, 34 வசனத்தை சொல்லும் படிங்க. 24 வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சமூகத்திற்கு போய் எட்டுகிறது. ஆகவே இந்த காலை வெளியில ஒடுக்குதலில் சிக்கி தன்னை வேதனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எவரையும் தேவன் கண்ணோக்குகிறவராக, தேவன் நினைக்க கூடியவராக காண்கிறார். தேவனுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. தேவனுடைய அன்பு அது அளவிட முடியாத அன்பு. தேவனுடைய இரக்கம் அளவிட முடியாத இரக்கம். என் தேவனுடைய பிள்ளையே, இந்த இரக்கத்தை குறித்து எபிரேய மொழியிலே இப்படியாய் சொல்லுகிறார்கள், இரக்கம் என்கிற வார்த்தைக்கு அவர்கள் சொல்லுவது ரகாம் என்று சொல்லுகிறார்கள். ரகாம் என்றால் என்ன? மனிதன் மேல் தேவன் வைத்திருக்கிற இரக்கம், தேவன் மேல் வைத்திருக்கிற கருணை, அவர் வைத்திருக்கிற கிருபை. தாயின் கற்பத்துல உருவாகும் போது அவர் தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய தேவன் ஒடுக்கப்படுகிற எல்லா காரியத்திலும் நமக்கு கிருபையாய் இறங்குகிறவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய். கற்பத்தில் சுமக்கும் போது நம்மை குறித்த ஒரு திட்டமும் தீர்மானமும் உள்ளவராய் இருக்கிறார். சியோனோ கர்த்தரை மறந்தார், கர்த்தரை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காத ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்மை நினைக்கிற தேவன் எப்போதும் நம் அருகில் இருக்கிறார். எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மை நினைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஒடுக்கும் காரியத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். நம்மை ஒடுக்கும் சூழ்நிலைகளை கண்டு அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். ஒரு சரணத்தை எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். அவர் போலும் தடியுமே நம்மை தேடி நடத்துமே. அவர் போலும் தடியுமே நம்மை தேடி
கியூரி என்கிற அம்மையாருடைய சரித்திரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த அம்மையார் புற்றுநோய் மக்களுக்காக, யாரெல்லாம் புற்றுநோய் இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு பெரிய ஆய்வகத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய தொழில் கூடத்துல கண்ணாடி குவளைகளை வைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த புற்றுநோய் பெருகாத படிக்கு, அவைகளினால ஜனங்கள் அழிந்து போகாத படிக்கு அவர்கள் கடினமா இரவும் பகலும் ஆய்வகத்தை மேற்கொண்டே இருந்தார்கள். பல நாட்கள் அவர்கள் அப்படி ஆய்வகம் நடத்தியும் அவருக்கு ஒரு விடையுமே கிடைக்கவில்லை. மனம் சோர்ந்து போனார்கள். ஒரு நாள் காலை வேளையில் இருந்து இரவு வேளை வரைக்கும் அவர்கள் அந்த ஆய்வகத்தில் அமர்ந்து இந்த புற்றுநோய் பெருகாதபடி எப்படி ஆயிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு தன் ஆய்வகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். முடிவே கிடைக்கல. மன சோர்ந்து போய் ஆய்வகத்தை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து தன்னுடைய ஆய்வகத்தை அந்த கண்ணாடியின் வழியாக அப்படியே வெறிச்சு பார்த்து கொண்டே இருந்தார்கள். இவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையே என்கிற ஒரு சோர்வு அவர்களை பிடித்து கொண்டது. வெறித்தார் போல ஆய்வகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் ஆய்வகத்தில் இருந்து ஒரு நீல நிறத்திலான ஒரு கதிர் வீச்சு அப்படியே அந்த குவளையில் இருந்து வெளியேறுவதை பார்த்தார்கள். அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த அம்மையாருக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நான் ஆய்ந்து வந்த இந்த ஆராய்ச்சியில ஒரு விடை ஒன்று எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி துள்ளி குதித்து ஓடி வந்து அவர்கள் கண்டுபிடித்ததான அந்த புற்றுநோய் அழிவதற்கான ரேடியேஷன், அதற்கு என்ன சொல்லுவாங்க, கதிர் இயக்கம், அந்த கதிர் இயக்கத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கதிர் இயக்கத்தினால் அநேக புற்று நோயாளிகள் இன்றைக்கு மறு வாழ்க்கை அடைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்மையாரினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும் போது அந்த ஆய்வகத்துல உண்டான அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் அவர்களை தாக்கி நாட்கள் கடக்க கடக்க கை கால்கள் எல்லாம் செயல் இருந்து அவர்கள் படுத்த படுக்கையாய் மாறி போனார்கள். அநேகர் அவர்களுக்கு பார்த்து சொன்னாங்க, மேரி இதை விட்டுருமா, வேண்டா, இது சீக்கிரத்தில் உன்னை அழிச்சு போடு, ஆகவே இந்த தொழில் வேண்டா, இதை விட்டுரு என்று சொல்லி அநேகர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார்கள். ஏராளமான பேர் அவர்கள் கண்டுபிடிப்பதை கண்டு எதிர்த்தார்கள். ஆனாலும் அந்த அம்மையார் அந்த புற்றுநோய் வேதனையில் பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை எப்படியாயினும் காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய சரீரத்தையே அழிக்க ஒப்பு கொடுத்து அநேகருடைய வாழ்க்கையை மறுவாழ்வாக மாற்றிவிட்டார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒடுக்குதல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உரியது. அந்த ஒடுக்குதலுக்கு பின்னாலே தேவனாய கர்த்தர் நினைவு கூறும்படியாய் ஒரு நல்ல உபாய காரணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து அவரிடமாய் நாம் கடந்து போகும்போது எப்படி அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேலர்கள் முறையிட்டார்களோ அதே போல நாம் முறையிடும் போது நம்மை ஒடுக்கும் எந்த காரியத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வினால் நாம் விடுதலை அடைவோம். அந்த விடுதலை அது நமக்கு நிரந்தரமான விடுதலையாயிருக்கும். ஆகவே இந்த காலவெளியில ஒடுக்கப்படுகிற எக்காரியத்திலும் தேவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. ஹல்லேலூயா. தேவன் ஒடுக்கும் காரியங்களிலே அவர் நமக்கு மனதுருகுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:7 இருந்து வாசிங்க, 7 வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும்,
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். தேவன் மனதுருகும்படியான இரண்டாவது காரியம், ஒன்று, நாம் ஒடுக்கப்படும் நேரத்தில் தேவன் நம் மீது மனதுருகுகிறார். இரண்டாவது, தேவன் மனதுருகுகிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குமானால், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு தேவனிடம் திரும்பும் போது தேவன் மனதுருகுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் வேதத்தில் ஒரு சரித்திரத்தின் மூலமாய் அறிந்து கொண்டேன். ரெண்டு நாளாகம புஸ்தகம் 26 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, அங்கே ஒரு ராஜாவை குறித்து வேதம் நமக்கு அருமையாய் எழுதி வைத்திருக்கிறது. அந்த ராஜாவினுடைய பெயர் உசியா ராஜா. அந்த உசியா ராஜா, அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக எடுத்து யூத ஜனங்கள் வைக்கிறார்கள். யூதா தேசத்தில் அந்த உசியா ராஜா ஒரு ராஜ மேன்மையை அடைகிறான். அவன் ராஜாவாகும் போது அவனுடைய வயது 16 என்று வேதம் சொல்கிறது. 16 உசியா ராஜாவான பின்பு 52 அந்த தேசத்தை அவன் அரசாண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்ந்து வந்த நாட்களில் எல்லாம் தன் தகப்பனுடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 4 வாசிங்க, 2 Kings 24:4. அவன் தன் தகப்பனாகிய அமச்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, இப்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியால் அவனுடைய துன்மார்க்கமான வழிகள் அவனுக்குள் இல்லாமல் இருந்தபடியால் தேவன் அவனை எவ்விதமாய் நினைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று இந்த 26 தெளிவாய் சொல்லுகிறது. 2 நீங்கள் வாசிக்கும் போது, ஏலோத் என்கிற ஒரு பட்டணத்தை கட்டி அது யூதாவின் வசமாக அவன் மாற்றிக்கொள்கிறான். அதே வசனங்களை அப்படியே நீங்க கீழே வாசித்து கொண்டு வரும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரின் மீது அவன் யுத்தம் செய்து அந்த பெலிஸ்தியரின் அலங்கமாய் காணப்பட்ட காத் பட்டணத்தின் அலங்கத்தையும் அஸ்தரோத்தின் அலங்கத்தையும், அதே போல இன்னொரு அலங்கம் யாப்னேயின் அலங்கத்தையும் அவன் இடித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த நாட்டில், அந்த பெலிஸ்தியரின் நாட்டில் ஒருவரும் நுழைய முடியாது. ஆனால் இந்த ராஜாவோ அந்த தேசத்துக்குள் நுழைந்து அங்கே பட்டணங்களை கட்டுகிறான். அல்லேலூயா.